எலன் மஸ்கும் அவர் கையில் சிக்கிய ட்விட்டர் நிறுவனமும் தான் டாக் ஆஃப் த வேர்ல்டாக உள்ளது. அறிவிப்பை வெளியிடுவதும் பின்வாங்குவதும் என அவரது நடவடிக்கைகள் ட்விட்டர் பயனாளர்களையே குழப்பியுள்ளது. என்ன நடக்கிறது ட்விட்டரில் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த உலகத்துல யாரையாவது பார்த்து இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குயான்னு பொறாமையோடு சொல்லணும்னா பெரும்பாலானவர்கள் சொல்ற பேரு எலான் மஸ்காகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு சுகபோக வாழ்க்கை நினைக்கிறத அந்த நிமிஷமே செய்யக்கூடிய வசதி வாய்ப்புன்னு சராசரி மனிதர்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு இந்த எலான் மஸ்க். இந்திய மதிப்பில் 17,85,000 கோடி சொத்துகளோட உலகின் பெரும் பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பதாக நடப்பாண்டில் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை அறிவித்தது. உலகத்தையே கட்டி ஆள்கிற அமெரிக்காவின் விண்வெளி பாதுகாப்பு மற்றும் ஆய்வு அமைப்பான நாசாவுக்கு இணையாக ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கி வானியல் ஆராய்ச்சியில் ஜாம்பவான்களுக்கே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார் எலான் மஸ்க். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சோதனை செய்த ஸ்டார்ஷிப் ஏவுகணை வெடித்து சிதறிய போது அடடா அற்புதமான வெற்றி என்று கொண்டாடினார். அவரை பார்த்த பலரும் இவர் என்ன சைக்கோவா என்றே நினைத்தனர். ஆனால் முதல் 6 நிமிடங்கள் வரை பறக்க முடிந்ததே பெரிய வெற்றி என்று சந்தோஷப்பட்டு அடுத்த வேலையை தொடங்கிவிட்டார் எலான் மஸ்க். தோல்வியால் துவண்டு விடாமல் வெற்றியை நோக்கி ஓடிய எலான் மஸ்க் பேபால் உருவாக்கம், எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு, சோலார் சிட்டி, விண்வெளி சுற்றுலா, சாட்டிலைட் இணைய இணைப்பு என காலடி வைக்காத தொழில்களே இல்லை. இப்படி கொடிகட்டி பறக்கும் எலான் மஸ்க் தான் என் கரகம் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு ஒரு படத்துல கோவை சரளா சொல்லுவாரு. அப்படி ட்விட்டரை வாங்கியதிலிருந்து அதிரடி, சர்ச்சை, அலப்பறை என்று ஒவ்வொரு நாளையும் அலறவிட்டு கொண்டிருக்கிறார். அவரிடம் இருந்து என்ன மெயில் வரும் என்று தெரியாமல் ஊழியர்களை மிரண்டுத்தான் போயிருக்கின்றனர். ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதற்கு முன்பே 75% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் 4,400 கோடி டாலருக்கு ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய அடுத்த கணமே தலைமை செயல் அதிகாரி பராக் அகர்வால் உள்ளிட்ட பலரை அதிரடியாக நீக்கினார். சர்வதேச அளவில் ட்விட்டர் நிறுவனத்தில் பணியாற்றிய சுமார் 50% பேர், அதாவது 7,500 பேரில் 3,700 பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். அதுவரை இலவசமாக இருந்த ப்ளூடிக் முறையை மாதம் 8 அமெரிக்க டாலர்கள் செலுத்த வேண்டும் என அறிவித்து மெடியை பற்ற வைத்தார். இந்திய மதிப்பில் 719 ரூபாய் வரை செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பால் பலர் ட்விட்டரை விட்டே ஓட்டமெடுத்தனர். இங்குதான் எலான் மஸ்குக்கு சோதனை ஆரம்பித்தது. மஸ்குக்கு சொந்தமான டெஸ்லா நிறுவனத்தின் பெயரிலேயே போலி அக்கவுண்ட் ஒன்றை உருவாக்கி ப்ளூடிக்கும் வாங்கிவிட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மஸ்க் இந்த முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அறிவித்தார். ட்விட்டர் 2.0 உருவாக்க திட்டமிட்டுள்ள எலான் மஸ்க் ஊழியர்கள் அதிக நேரம் பணி செய்ய வேண்டியிருக்கும், ஓகே என்றால் ஒப்புதல் மெயில் அனுப்பலாம், விருப்பமில்லாதவர்கள் விலகிக் கொள்ளலாம் என்று கெடு விதித்தார். இதனை ஏற்க மறுத்த ஊழியர்கள் பலர் ராஜினாமா செய்தனர். இதனால் பணியில் இருப்பவர்கள் 20 மணி நேரம் வரை உடைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கிடையே ட்விட்டருக்கு அஞ்சலி செலுத்துவது போன்ற மீம்ஸை, மண்டை ஓட்டு பதிவையும் பகிர்ந்ததால் ட்விட்டருக்கு மூடுவிடா கன்ஃபார்ம் என நினைக்க வைத்தார். ஆனால் கெட்ட செய்தியை கொண்டு வர விரும்பவில்லை. ட்விட்டரை உயிருடன் வைத்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் பதிவிட்டார். இதனால் ட்விட்டர் பயனர்கள் குழம்பித்தான் போனார்கள். இந்த கலவரங்களுக்கு மத்தியில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள தலைமையகத்தில் 2021 மட்டும் 13 மில்லியன் டாலர் உணவுக்காக செலவிடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய எலான் மஸ்க் உணவு சாப்பிட்டவர்களை விட உணவு தயாரித்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் என கிண்டலும் செய்திருந்தார்.
எந்த ஒரு செய்திக்கும் ட்விட்டரில் அப்டேட் தேடிக்கொண்டிருந்தவர்கள் எலான் மஸ்கின் அதிரடிகளால் ட்விட்டர் பற்றிய அப்டேட்களையே தினமும் தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். முன்னறிவிப்பு இல்லாமலேயே பலரின் ஆக்சஸ் கார்டுகள், லேப்டாப் உள்ளிட்டவை முடக்கப்பட்டதால் ட்விட்டர் நிறுவனத்தில் அப்படி என்னதான் நடக்கிறது என்கிற கேள்வி சாமானியருக்கும் எழுந்துள்ளது. ஆனால் இது மார்க்கெட்டிங் உத்தியாக கூட இருக்கலாம் என்கின்றனர் பலர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக வரலாறு சுரேஷ். விஜயின் வாரிசு படத்திற்கான சிக்கலுக்கு உதயநிதி ஸ்டாலின்